எல்லோருக்கும் வணக்கம். பெரியவங்களுக்கு நமஸ்காரம், சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்குள்ள புளியல் பொடி. இதுக்கு என்னெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட் வேணுன்றதை நான் சொல்கிறேன். நான் இதுக்கு வந்து ஒரு கிலோ வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 100 கிராம் வந்து பூளாங்கிழங்கு, அதுக்கப்புறம் 3 பாக்கெட் வந்து வெட்டி வேறு, 100 கிராம் வந்து கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் 2 பாக்கெட் வந்து ஆவாரம்பூ காஞ்சது, அதுக்கப்புறம் 2 பாக்கெட் வந்து ஆரஞ்சு தோல், நிறம் வரத்துக்கோசரம் 50 கிராம் வந்து குண்டு மஞ்சள். இந்த பொருள்லாம் கெட்டு போகாமல் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு வந்து வசம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கோரக்கிழங்கு. இது வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து பச்சை மஞ்சள் தை மாதம் கிடைக்கும் இல்லையா, அந்த பச்சை மஞ்சள் ஒரு 1/2 கிலோ நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வெயிலில் வச்சுருக்கேன். அது வந்து அங்கே இருக்குது பாக்கி, உங்களுக்கு சாம்பிள்கோசரம் அதை காமிச்சிருக்கேன் நான். இது வந்து காஞ்ச ரோஜா பன்னீர் ரோஜா இதழ். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னாக்க, குப்பை மேனின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சொரிசரங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கோசரம் குப்பை மேனி இலை பொடினே விற்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் நமக்கு தனித்தனியாக கிடைக்கும், இப்போ வந்து நமக்கு தேவையில்லாமல் எல்லாமே நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிறது. அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெயிலில் போட்டு அதை நல்லா ஒரு 3 நாளைக்காவது வெயிலில் வைங்க. வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு ஜலி ஜலிச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க, தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி எடுத்து குழந்தைகளுக்கு உடம்பில் பூசிட்டு குளிப்பாட்டி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆவார பூ வந்து சாப்பிட்டாலும் சரி உடம்பில் பூசி குளித்தாலும் பொண்ணு மாதிரி மின்னும் உடம்பு அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்ல அழகாக கொடுக்கும், வெட்டி வேர் வந்து குளிர்ச்சியை கொடுக்கும், பூளாங்கிழங்கு வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்கும், அதுக்கப்புறம் இது வந்து கோரக்கிழங்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உடம்புக்கு ரொம்ப க்ளோயிங்கை கொடுக்கும். பின்ன ரோஜா இதழ் வந்து நல்ல வாசனைக்கு போடுறோம். குப்பை மணி வந்து உடம்புல வந்து சில பேருக்கு அந்த சோரி சேரங்கள்லாம் வருது இல்லையா குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இலையாக கிடைச்சாலும் சரி காய வச்சுக்கலாம். இப்போ பொடியாக கிடைக்கிறதுனால இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த பொடியை கலந்துட்டா போகிறோங்க. இதெல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா உடம்புல பூசி இது பண்ணுங்கள். அதுவும் ரெகுலராக பயன்படுத்துங்க, 1 மாதம் மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுறாதீங்க. இது ரெகுலராக பயன்படுத்துங்க, பயன்படுத்திட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.